Hi friends, welcome to TNPSC Quickbites. In this video, November 27th and 28th current affairs. If you are subscribed to our channel, subscribe button click the subscribe button. Press the bell icon. தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி எத்தனையாவது மாநிலமாக தொடங்கப்பட்டது? ஸோ 34வது மாவட்டமாக தான் தொடங்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு, பிரதமர் நாட்டின் புனித நூல் என்று எதை தெரிவித்தார்? இதுக்கு ஆன்சர் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஸோ அதை தான் நாட்டின் புனித நூல்ன்ட்டு நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்தாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், அரசியல் சாசன தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு ஆன்சர் நவம்பர் 26. நெக்ஸ்ட்டு, சுங்கச்சாவடிகளில் வாகன நெரிசலை குறைக்க எந்த முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? ஸோ பாஸ்டேக் தான் ஆன்சர். டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், காசநோயை ஒழிக்க நமது அரசு இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு 2025. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், பியாவாக்கி மரம் வளர்ப்பு முறையை கண்டுபிடித்தவர்? இதுக்கு ஆன்சர் ஜப்பானை சேர்ந்த தாவரவியலாளர் அகிரா மியாவாக்கி. ஸோ அடையாறில் நவீன பூங்கா ஒன்று ஏற்படுத்த போகிறாங்க. அந்த பூங்காவில் மியாவாக்கி மரம் வளர்ப்பு முறை தான் கடைபிடிக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. சென்னை மாநகராட்சி ஆணையர் கோ பிரகாஷ். நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக புதிய துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் பேராசிரியர் என் பஞ்சநாதம். ஸோ இவர் பெற்ற விருதுகள் என்னென்னு பார்க்கலாம். 2017ஆம் ஆண்டில் மும்பை ஐஐடி இந்திய கணினி சமூகத்தின் தலைசிறந்த பேராசிரியர் விருது. நெக்ஸ்ட்டு, 2018ஆம் ஆண்டில் இந்திய சர்வதேச மேலாண்மை ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைசிறந்த மேலாண்மை ஆராய்ச்சி வழிகாட்டுனர் விருது. ஸோ இந்த ரெண்டு விருதையும் இவர் பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட்டு, முதியோர்களுக்கு தேவையான உதவிகளை பெற சென்னை மாவட்டத்தின் கட்டணமில்லா உதவி எண் 1253. ஸோ இதிலேயே பிற மாவட்டத்துக்கான பொது சேவை எண் 1800180-1253. ஸோ டிஎன்பிசி எக்ஸாமில் சில டைம் க்வெஸ்டின் இந்த மாதிரியும் கேட்பாங்க, உதவி எண் என்ன, கட்டணம் இல்லாத உதவி எண், அந்த மாதிரி. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், இந்திய அரசமைப்பு சட்டம் அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் 70வது ஆண்டு தினம் நவம்பர் 26, 2019. மகாராஷ்டிர பேரவை காங்கிரஸ் தலைவர் பாலா சாஹேப் தோராட். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், உத்தரப்பிரதேச மாநில ஆளுநர் ஆனந்திபென் படேல். நெக்ஸ்ட்டு, ராஜஸ்தான் மாநில முதல்வர் அசோக் கெலாட். மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பே. லோக்பால் அமைப்பின் தலைவரான நீதிபதி பினாக்கி சந்திரகோஸ் பதவி ஏற்றுக்கொண்ட நாள் மார்ச் 23. லோக்பாலின் சின்னமாக யாருடைய வடிவமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? பிரசாந்த் மிஸ். இவர் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலகாபாத்தை சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு, லோக்பால் குறிக்கோளுக்கான வாசகம் யாருடைய செல்வத்திற்கும் பேராசை கொள்ளாதீர்?
கிராமப்புறங்களில் உள்ள 42% வீடுகளுக்கு அடிக்குழாயே குடிநீர் ஆதாரமாக விளங்குவதாக யார் அறிவிச்சிருக்காங்கன்னா, தேசிய புள்ளியியல் ஆய்வறிக்கை தகவல். நெக்ஸ்ட்டு, ஜல்சக்தி திட்டத்தின் கீழ் நாட்டிலுள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்க மத்திய அரசு எந்த ஆண்டு இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஸோ 2024 தான் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆசிய வில்வித்தை போட்டியில் ஆடவர் ரெக்கவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றவர் அதானுதாஸ். டாடா ஸ்டீல் ரேபிட் மற்றும் பிரிட்ஜ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் மாக்னஸ் கார்லன்ஸ். ஸோ இவர் வந்து உலக சாம்பியன். நெக்ஸ்ட்டு, பிரிட்டனின் மான்செஸ்டர் நகரில் 9 அடி உயர மகாத்மா காந்தி சிலையை உருவாக்கிய சிற்பி இந்திய சிற்பி ராம் சுதர். நெக்ஸ்ட்டு, 28ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மகாராஷ்டிரா முதல்வர், சிவசேனை தலைவர் உத்வவ் தாக்கரே. தமிழ்நாட்டின் 35வது மாவட்டம் திருப்பத்தூர். தமிழ்நாட்டின் 36வது மாவட்டம் ராணிப்பேட்டை. இஸ்ரோ ஏவிய 49வது பிஎஸ்எல்வி ராக்கெட் எது? பிஎஸ்எல்வி C-47. சதீஷ் தவன் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து ஏவப்பட்ட 74வது ராக்கெட் திட்டம் பிஎஸ்எல்வி C-47. காட்டோசாட் 3 செயற்கைக்கோளின் எடை 1625 கிலோகிராம். 24 ஆண்டுகளுக்கு முன்பு அத்தாலநல்லூர் சிவன் கோயிலிலிருந்து திருடப்பட்ட சிலைகள் எங்கிருந்து திரும்ப கொண்டு வரப்பட உள்ளது? ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் கொண்டு வர போகிறாங்க ஜனவரி மாதம். நெக்ஸ்ட்டு, தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி ஏஜி பொன்மாணிக்கம். தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் ஆறுகள் மறுசீரமைப்பு நிர்வாக இயக்குனர் சத்யகோபால். அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆங்கில பேச்சுத்திறன் பயிற்சி வழங்கப்பட உள்ள மாநிலம் நம்ம தமிழ்நாட்டில் தான். ஸோ ஆன்சர் தமிழ்நாடு. இந்திய தொழில்துறை மற்றும் வர்த்தக கூட்டமைப்பு சார்பில் 15வது உயர்கல்வி மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லி. சிறப்பு பாதுகாப்பு படை சட்டத்திருத்த மசோதா எந்த நாளில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது? நவம்பர் 27. 21வது ஆசிய வில்வித்தை போட்டி நடைபெறும் இடம் தாய்லாந்தின் பேங்காக். ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி ஒடிசா மாநிலத்தில் எந்த ஆண்டு நடைபெற உள்ளது? 2023 தான் நடைபெறப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.